செந்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலுங்க. முக்கியமான சிறப்பு பார்த்திங்கன்னா சித்தர்களால் வழிபடப்பட்ட கோவில். சாரங்கநாதர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து இந்த கோவிலில் சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுருக்காருங்க. இந்த கோவிலோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் பகலவாடி அப்படி இருந்து கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தள்ளி சத்திரம் அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்தில் இந்த கோவில் இருக்குங்க. இனி இந்த கோவிலோட சிறப்புகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாங்க. இந்த கோவிலில் வந்து ஒரு பீடம் ஒன்று இருக்குங்க. இந்த பீடத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே ஒரு 12 ராசிக்குரிய அனைத்து எம்பலங்களும் அந்த கோயிலில் வந்து இந்த பீடத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. இது ஒரு முக்கியமான சிறப்புங்க. இன்னும் நிறைய சிறப்புகள் பின்னாடி சொல்லியிருப்பாங்க. சீதாதேவி குளம், 63 சன்னதி, அந்த ராசி பீடம், நவகிரகங்கள், சித்தரோட ஆலயம், அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மரங்கள், பழங்கால கட்டடங்கள், இப்படி நிறைய சிறப்புகள் அந்த கோவில் வந்து பெற்றிருக்குங்க. வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணும்போது இப்படி எல்லா சிறப்புகளோட ஒரு கோவில் வந்து இந்தியாவிலே இங்கே மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சிறப்பு பார்த்திங்கன்னா 63 சன்னதி. அதாவது 63 நாயன்மார்களுக்கும் இந்த கோவிலில் வந்து சன்னதி இருக்குங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான சிறப்பு. பட் இது வந்து பழங்காலத்தில் இல்லைங்க, இப்போ வந்து சமீபத்தில் கட்டப்பட்ட ஒன்று. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சிறப்பு வந்து தீர்த்த குளம்ங்க. இந்த தீர்த்த குளத்தை பற்றி ஒரு ஐதீகம் ஒன்று இருந்துகிட்டு இருக்குங்க. அதாவது ராமரோட சொல்ல கேட்டு சீதாதேவி இந்த குளத்தில் இறங்கி அக்னி பிரவேசம் பண்ணதாக ஒரு ஐதீகம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த குளத்தோட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்தான தான் இருக்குங்க. பக்கத்துலேயே இந்த குளத்துக்கு கிழக்கு பக்கமே ஒரு ஏரி ஒன்று கட்டப்பட்டிருக்குங்க. நம்ம பார்க்க போகிறது இந்த கோவிலோட ஃப்ரண்ட் வியூங்க. இந்த மண்டபங்கள் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா இருந்துட்டுருக்குங்க. பழங்காலத்தில் வந்து அந்த பீடங்களும் அதுக்குரிய சிவலிங்கங்கள் இது மட்டும்தாங்க இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் கட்டப்பட்ட ஒன்றுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 12 ராசிகளுக்குரிய ஜென்ம நட்சத்திரங்கள் அனைத்துக்குமே இந்த கோவிலில் வந்து மரங்கள் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு மேச ராசி பரணி நட்சத்திரம் அப்படின்னா நெல்லிக்காய் மரங்க. அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குரிய மரங்கள் அனைத்துமே இந்த கோவிலில் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கறது சாரங்கநாதர் சித்தர் ஆலயங்க. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. மேபி இது அந்த சாரங்கநாதர் சித்தரோட ஜீவசமாதியாக கூட இருக்கலாங்க. இந்த கோவிலில் நவகிரகங்கள் அனைத்துமே இருக்குங்க.
பின்பக்கமாக ஒரு பழமையான கட்டடம் ஒன்று இருக்குங்க. இதுதான் வந்து சத்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஜென்ம நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள் இருக்க இடம். அப்படியே போனோம்னா ஒவ்வொரு ராசிக்குரிய